ரோலண்ட் ஹில் நவீன அஞ்சல் சேவையை கண்டுபிடித்து ரோலண்ட் ஹில் 1795 டிசம்பர் 3 இங்கிலாந்தில் பிறந்தார். அப்பொழுது தபால்களை பெறுவர்கள்தான் கட்டணத்தை செலுத்தும் நடைமுறை இருந்தது. ரோலண்ட் ஹில் சில காலம் ஆசிரியராக பணியாற்றிய இவர் 1837 தனது 42 வயதில் தபால் அலுவலக சீர்திருத்தம், இதன் முக்கியத்துவமும் நடைமுறை சாத்தியம் என்ற அவரது பிரபலமான பிரசுரத்தை வெளியிட்டார். இப்பிரசுரத்தில் அவர் அதிகாரப்பூர்வ முன்னரே அச்சடிக்கப்பட்ட கடித உரைகளையும் ஒட்டத்தக்க தபால் தலைகளையும் வெளியிட வேண்டிய அவசியத்தை எடுத்து காட்டினார். பிரித்தானிய தீவுகளுக்குள் எந்த இடத்துக்கும் 1/2 அவுன்ஸ் நிறையுள்ள தபாலை அனுப்புவதற்கு குறைந்த சீரான கட்டணமாக 1 பென்னியை அளவிட வேண்டும் எனவும் அவர் ஆலோசனை வழங்கினார். இதன்படி பணம் கொடுத்து ஸ்டாம்ப் வாங்கி தபாலில் ஒட்டும் பழக்கம் 1839 நடைமுறைக்கு வந்தது. கட்டணம் செலுத்தி தபாலை பெறும் நடைமுறையை முடிவுக்கு கொண்டு வந்து ஏழை எளியவர்களும் தபால் சேவையை பெறச் செய்தார். முதல் தபால் தலைகள் 1840 விற்பனைக்கு வந்தன. ஓய்வு வரும் வரை தபால் துறையில் பல மாற்றங்களை செய்த ரோலண்ட் ஹில் 1879 மறைந்தார்.